بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களில் அதிகமானவர்களை அல்லாஹ் நரகத்திற்காக வேண்டியே தயார் செய்து வச்சிருக்கிறான். மனிதர்களில் அதிகமானவர்களை அல்லாஹ் நரகத்திலே நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தான் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் எடுத்துக்கொண்டால் குறைவாகத்தான் இருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு வருபவர்கள் அதிகமானவர்களா, அல்லது வெளியில் மார்க்கெட்டு போகக்கூடிய, அல்லது நமது நாட்டில் சினிமா தியேட்டர் போன்ற அந்த தளத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் அதிகமானவர்களா என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு தீமையும் நன்மையான காரியங்களையும் எடுத்து பிரித்து பார்ப்போமேயானால், தீமையான காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய தொகைதான் அதிகமாக இருக்கும். நன்மையை செய்யக்கூடியவர்கள் குறைந்த நபர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் ஏற்பாடு செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது உலகது தரனா லி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித வர்க்கத்திலிருந்தும் ஜின் வர்க்கத்திலிருந்தும் அதிகமானவர்களை நரகத்திற்காக வேண்டியே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, லா யஃப்தஹூன பிஹா, எதை கொண்டு சிந்திக்கணுமோ அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அப்போ சிந்திக்க கூடாத விஷயங்களை சிந்திப்பார்கள். எதை சிந்திக்கணுமோ, எதை அல்லாஹ் ரசூலும் சிந்திக்க சொல்றாங்களோ அந்த விஷயத்துல சிந்திக்க மாட்டாங்க. எதை சிந்திக்க கூடாதோ அதைத்தான் சிந்திப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நன்மையை நாடி சிந்திக்க மாட்டார்கள், தீமையை நாடி அதிகமாக சிந்திப்பார்கள். இதுதான் அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூப், அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு சரியான முறையில் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், வலஹும் அயுனுன், அவர்களுக்கு பார்வைகள் கண்கள் உண்டு, லா யுபுசிரூன பிஹா, எதை கொண்டு பார்க்கணுமோ அதை கொண்டு பார்க்க மாட்டாங்க, தவறான பார்வைகளை தான் பார்ப்பாங்க. கண் அல்லாஹ் கொடுத்தும் நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் இதை பார்க்க மாட்டாங்க, பார்க்க கூடாதான் பார்ப்பாங்க. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், உலகும் அயுனுல் லா யுபுசிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் உண்டு, அதை கொண்டு சரியா பார்க்க மாட்டாங்க. உலகும் ஆதானுன், அவர்களுக்கு செவிகள் உண்டு, லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு சரியான முறையில் செவியேற்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் காதை கொடுத்துருக்கிறான், நல்லதை கேட்கணும், நன்மையை கேட்கணும் என்று இருக்க மாட்டார்கள், ஆனால் தீமையான காரியங்களை கேட்பார்கள். ஆடல் பாடல், தவறான பாடல் அர்த்தங்கள், இது தவறான பேச்சுகள், இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு காதை கொடுத்து கேட்பாங்க. நல்ல காரியங்களை அல்லாஹ் சொல்றான், கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா காதை பொத்திக்கிடுவாங்க, காதில் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் இப்படித்தான் வச்சிருக்கிறான். நிறைய அதிகமான மக்கள் எல்லாம் நரகத்திற்காக வேண்டி எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருக்கான். அதான் சொல்றான், உலகும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் உண்டு, எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த இடத்துல என்ன செய்யறான் சொல்றான். அப்போ லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, உலகும் அயுனுல் லா யுபுசிரூன பிஹா, உலகும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா சொல்றான், உலாஇக கல் அன்னாம், இவங்க யாரு தெரியுமா, இந்த மக்கள் யாரு தெரியுமா, கல் அன்னாம், அவர்கள் கால் நடைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ மனுஷன் அல்லாஹ் சேர்க்கலை, இவர்கள்லாம் கால்நடைகளை போன்ற மிருகங்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதோட நிறுத்தினா பரவாயில்லை, பல்ஹும் அல்லல், இல்லை இல்லை அதை விடவும் ரொம்ப கீழானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், ரொம்ப அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதையும் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரகத்திற்காக வேண்டியே அதிகமான மக்கள் என்ன செஞ்சிருக்கிறான், படைச்சிருக்கிறான். அவங்க வந்து எதை சரியா கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாங்க, எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன செய்வாங்க, இருப்பாங்க, எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்க மாட்டாங்க. இந்த நிலையிலிருந்து நம்ம முற்றிலுமாக தவிர்த்து நன்மையான காரியங்களையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே சிந்திக்கணும். இப்படிப்பட்ட நல்ல மக்களாக நாம் மாறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இழி நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றி ஒரு நல்ல நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.